நிறைய விதமான ஹேர் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதாவது ஃப்ரிஸ், டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், முடி கொட்ட பிரச்சனை, முடி திக்னஸ் இல்லாமல் இருக்கிறது, ரொம்ப தின்னாக பிரிட்டிலாக இருக்கிறது, அப்புறம் முக்கியமாக அந்த க்ரே ஹேர் ப்ராப்ளம் வந்து இப்போலாம் நிறைய பேருக்கு இருக்குது. அது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் வேணும். நான் எனக்கு வந்து ஹென்ன ஹேர் பேக், எனக்கு பிடிச்ச ஹென்ன ஹேர் பேக்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ஜஸ்ட் மந்த்லி ட்வைஸ் யூஸ் பண்ணால் போதும், சூப்பரான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கேரண்டியாக கிடைக்கும். ஆனால் நான் சொல்கிற அதே மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணணும், அதே இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி, அப்போ தான் உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ண ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சைனஸ் ப்ராப்ளம் இல்லாத எல்லாருமே ஹென்னா ஹேர் பேக் யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்மளோட முடியெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணும். நம்மளோட ஹேர் வந்து ஷைன் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளோட ஹேர்க்கு நல்லா ஷைன் பண்ணி நம்ம ஹேர் எல்லாம் கண்டிஷன் பண்ணி கொடுக்கும். முக்கியமாக இந்த ஹேர் பேக் கிரே ஹேரை நல்லாவே கவர் பண்ணும். கெமிக்கல்லாக டை அடிக்கிறத விட நம்ம வந்து ஹென்னா ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக அது வந்து கவர் பண்ணி கொடுக்கும் அந்த கிரே ஹேர்ஸை. அதிகமாக கிரே ஹேர்ஸ் வரதே இது வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா நம்ம வந்து இதில் சுகர்க்கா ரீத்தாலாம் ஆம்லாலாம் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் இது கண்டிப்பாக வந்து கிரே ஹேரை கண்ட்ரோல் பண்ணும். நான் வந்து இந்த ஹேர் பேக் நான் காலேஜ் டைம்லேருந்தே ஒரு 3-4 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இது வரைக்கும் கிரே ஹேர் ப்ராப்ளம் வந்ததே கிடையாது. ஸோ இந்த ஹேர் பேக் உங்களுக்கு கண்டிப்பாக கிரே ஹேர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அதிகமாக முடி கொட்டுற பிரச்சனை இருக்குல்ல, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். நான் வந்து இதில் எக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ் ஆட் பண்ணும்போது அது வந்து அந்த ப்ரோட்டீன் வந்து நம்ம ஹேரில் சேர்ந்ததுனால நமக்கு வந்து ஹேர் ஃபால் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 2 யூஸில் உங்களுக்கு நல்லா ஷைனியாக, லஸ்ட்ரெஸ்ஸாக, நல்லா திக்காக இருக்கும் ஹேர் உங்களுக்கு. அந்த கிரே ஹேர் அங்கங்கே இருந்துச்சுன்னா அது கூட உங்களுக்கு கவர் ஆகிடும். இதில் ஒரே ஒரு டவுன் சைட் என்னென்னா, இது இதில் எக்கு ஆட் பண்ணுறதுனால அதோட ஸ்மெல் மட்டும்தான். அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் டாலரேட் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களோட ஹேர் சூப்பராக இருக்கும், செம்ம கார்ஜியஸான ஹேர் உங்களோடதாக இருக்கும். இதில் வந்து ஒரு ஆடட் பெனிஃபிட் என்னென்னா, வேலை உங்களுக்கு வந்து பின்னல் போட்டு போட்டு உங்களுக்கு வந்து வேவ்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஹேரில், இந்த ஹென்னா ஹேர் பேக்கை நீங்கள் ஜஸ்ட் ஒன்ஸ் யூஸ் பண்ண போதும். அது வந்து முடியை அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணி கொடுக்கும். அந்த அப்புறம் அது ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்கும், நல்லா ஷைனியாக இருக்கும் ஹேர். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல பிராண்ட் ஹென்னா பவுடர் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா ஆர்கானிக் ஹென்னா பவுடர் யூஸ் பண்ணுங்கள். இந்த கலர் எதுவும் சேர்க்காததாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம எப்படி நம்ம ரெடி பண்ணி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. கண்டிப்பாக இதுக்கு அயன் கடாய் தான் யூஸ் பண்ணணும். அயன் கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் ரீத்தா பவுடர், 1 ஸ்பூன் ஆம்லா பவுடர், 1 ஸ்பூன் சுகர்காய் பவுடர், 1 ஸ்பூன் பிரிங்ராஜ் பவுடர், 1 ஸ்பூன் ஹைபிஸ்கஸ் பவுடர், 1 ஸ்பூன் ரோஸ் பெட்டல் பவுடர், ஹென்னா பவுடர் 7 ஸ்பூனாக எடுத்துக்கோங்க. இண்டிகோ பவுடரும் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பிளாக் டீ 2 கப் எடுத்துக்கோங்க. ஹென்னா ஹேர் பேக்கை நான் அப்ளை பண்ணுற முன்னாடி நாள் நைட்டே நான் இந்த ஹர்ப்ஸ்லாம் அயன் கடாயில் பிளாக் டீ ஊற்றி ஊற வச்சுருவேன். தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க, ஃபுல்லாக பிளாக் டீயில் தான் ஊற வைக்கணும். பிளாக் டீ நம்ம முடியை நல்லா கருப்பாக வச்சுக்க யூஸ் ஆகும். தலை குளிக்கிறப்போ முடி கொட்டுறதையும் தடுக்கும். ஹென்னா நம்ம முடியை செம்மையாக கண்டிஷன் பண்ணி ஒரு நேச்சுரலி ஸ்ட்ரைட்டன்ட் எஃபெக்டை கொடுக்கும். நான் ஆட் பண்ணியிருக்க மீதி எல்லா ஹர்ப்ஸுமே நம்ம ஹேர் ஃபாலை சூப்பராக கண்ட்ரோல் பண்ணித்தரும். இப்போ நம்ம ஹென்னா ஹேர் பேக்கை நல்லா லம்ப்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை பிளேட் போட்டு மூடி ஓவர் நைட் ஊற வச்சிடலாம். மார்னிங் எழுந்து பார்க்குறப்போ இது நல்லா பிளாக் கலரில் மாறி இருக்கும். அயன் கடாய் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இப்படி ஆகும். பாருங்கள், நான் நேற்று நைட் ஊற வச்ச ஹென்னா எப்படி சூப்பராக பிளாக் டை மாதிரி இருக்குன்னு. சரி வாங்க, இப்போ நம்ம மார்னிங் மிக்ஸ் பண்ண வேண்டியதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். ஒருவேளை மார்னிங்கில் ஹென்னா ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா அது கூட தண்ணி ஊற்றாமல் நீங்கள் ஆம்லா ஜூஸ் தான் ஆட் பண்ணணும். நம்மளோட முடியை நல்லா பளபளப்பாகவும் ஸ்மூத்தாகவும் வைக்கிறதுக்கு நான் இது கூட 2 எக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு வெள்ளை மட்டும் நீங்கள் சேர்த்தா கூட அது ஓகே தான். நம்மளோட ஹென்னா அண்ட் ஹர்ப்ஸ் நல்லா ஸ்கேல்ப்குள்ளே பெனிட்ரேட் ஆகி ஒர்க் பண்ணுறதுக்காக நான் 2 ஸ்பூன்ஸ் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். பிளாக் டீ நம்ம முடியை லைட்டாக ட்ரையாகவும் ஆக்கலாம். அதை தடுக்கிறதுக்காக நான் அதில் 2 ஸ்பூன்ஸ் கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கேஸ்டர் ஆயிலில் நிறைய மாய்ஸ்சரைசிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது நம்ம ஹேர் திக்னஸையும் அதிகப்படுத்தும், அதோட ஹேரை நல்லா லூப்ரிகேட் பண்ணி ஹேர் ஃப்ளெக்சிபிலிட்டியும் அதிகப்படுத்தும், ஹேர் பிரேக்கேஜ் ட்ரைனஸையும் தடுக்கும். உங்களுக்கு நிறைய டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், ஸ்கேல்ப் பிச்சினஸ் இதெல்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக கேஸ்டர் ஆயில் 1 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஹென்னா ஹேர் பேக் கூட எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நல்லா எக் அண்ட் ஆயில்ஸை ஒரு விஸ்க் வச்சு சூப்பராக பீட் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணுறப்பவே இதோட கன்சிஸ்டன்சி செம்ம ஃப்ளஃபியாக இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸி. இது ரெடி பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இது 2x a month கண்டிப்பாக உங்கள் ஹேர் கேர் ருட்டீனில் கண்டிப்பாக இது இருந்தே ஆகணும். அந்த அளவுக்கு இது கண்டிப்பாக ஒரு வேறு லெவல் ஹேர் பேக்னு தான் சொல்லணும். கிரே ஹேர்ஸை மறைக்கவும் இது ஹெல்ப் பண்ணும், அதே சமயம் நிறைய கிரே ஹேர்ஸ் வராமையும் இது கட்டுப்படுத்தும். சரி வாங்க, இப்போ நம்ம அப்ளை பண்ணிடலாம்.
இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி ஒரு பழைய சுடிதார் ஒரு டிஷர்ட்டாக போட்டுக்கோங்க, ஏன்னா கண்டிப்பாக ஸ்டெயின் ஆகிரும். இப்போ நான் பண்ணுற ஸ்டெப் டோட்டலி ஆப்ஷனல் தான், பட் எனக்கு அலோவேரா அப்ளை பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். அது ஸ்கேல்ப்பை நல்லா இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ நான் என் ஸ்கேல்ப் ஃபுல்லாக அலோவேராவை அப்ளை பண்ணிக்கிறேன். அலோவேரா அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் என் ஹேர் ஃபுல்லாக நான் ஹென்னாவை அப்ளை பண்ணுறேன். முதல்ல நான் ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் செக்ஷன் செக்ஷனாக எடுத்து மொத்த முடியலையும் லைக் வேர்லேருந்து நுனி வரைக்கும் நான் வந்து ஹென்னாவை அப்ளை பண்ணிக்கிறேன். ஹென்னா படாத இடமே உங்கள் முடியில் இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு ஹென்னாவை ரொம்ப நல்லா ஜெனரஸ் அமௌண்ட்டாக எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது நம்மளோட நெயில்ஸ் அண்ட் ஹேண்ட் ஃபுல்லாகவே ஸ்டெயின் ஆகிரும். ஒருவேளை உங்களுக்கு அது ப்ராப்ளமாக இருந்தால் நீங்கள் ஒரு க்ளவ்ஸ் ஒரு ஜஸ்ட் பிளாஸ்டிக் கவர் வச்சு கூட ஹேண்டை கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஹென்னா ஹேர் பேக்கை உங்கள் ஹேர் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா மெதுவாக டைம் எடுத்து ஒரு முடியிலையும் படுற மாதிரி இந்த பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்போ தான் நீங்கள் வாஷ் பண்ணிட்டப்புறம் ஒரு முடியும் அப்படியே சில்கியாக தனித்தனியாக தெரியும். கண்டிப்பாக இந்த ஹென்னா ஹேர் பேக்கை நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே இது ரொம்ப பிடிச்சி போயிடும், இதை ரெகுலராக யூஸ் பண்ண நீங்கள் ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டப்புறம் நீங்கள் வந்து இதை 2 hours விட வேண்டியதாக இருக்கும். மினிமம் ஒரு 1 hour ஆச்சும் நீங்கள் அதை உங்கள் ஹேரில் விட்டால் தான் இதோட ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஹேர் பேக்கோட கண்டிஷனிங் எஃபெக்ட் உங்களுக்கு ஒரு 2 வாரம் வரைக்கும் சூப்பராகவே இருக்கும். இந்த ஹேர் பேக்கை மந்த்லி 2x யூஸ் பண்ணாலே அது போதுமானது. நான் இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணி முடிச்சிட்டப்புறம் என்னோடய எல்லா முடியும் ஒன் சைடாக கொண்டு வந்து என்னோடய முடி ஃபுல்லாக வந்து என் தலையை சுற்றி நான் வந்து சுற்றிக்கிறேன். அதுக்கு மேலே நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு நான் கவர் பண்ணிப்பேன். 2 hours அப்புறம் ஒரு மைல்ட் ஷாம்புவாக வச்சு இதை வாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ராங் அண்ட் பிளாக் ஹேர் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹென்னா ஹேர் பேக்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த ஹென்னா ஹேர் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட சின்ன பசங்க யாருக்காச்சும் கிரே ஹேர் ப்ராப்ளம் சீக்கிரமாக வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் நீங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சி யூ இன் அனதர் வீடியோ. டாட்டா, பை பை.